ஷியாமிலேருந்து பிளாக் ஷார்க் மற்றும் பிளாக் ஷார்க் ஹீலோ அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்டான ஸ்மார்ட் ஃபோனை ஏற்கனவே ஃபாரினில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச்சுக்கு வரல. அதை பற்றின வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இப்போ இந்த ஃபோனோட ரெண்டாவது வெர்ஷன் அதாவது பிளாக் ஷார்க் 2 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரப்போகிறதாக நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ முதல்ல இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த பிளாக் ஷார்க் 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது, இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனில் உள்ள பில்ட் அண்ட் டிசைனை பற்றி பேசும்போது, பேக் சைடில் ஒரு எக்ஸ் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டரில் வந்து நமக்கு வந்து ஒரு RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. சைடில் உள்ள பட்டன் கண்ட்ரோல்லையும் RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து அழுத்தி பிடிக்கும் போது நமக்கு வந்து மேஜிக் ட்ரிகர்ஸ் ஒர்க் ஆகுது. அதாவது பேக் சைடில் கேமிங் விளையாடும் போது உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வந்து ஒன்று ஒர்க் ஆகும். ஸோ அதாவது பட்டன்ஸ் மாதிரி அந்த டச்சை வந்து யூஸ் பண்ணிக்கிட முடியும். அதனால் பேக் சைடில் டச் பண்ணும்போதே அந்த சென்சர் எடுத்துகிட்டு கேமிங் கண்ட்ரோலாக யூஸ் ஆகும். அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது, இல்லை 6.39 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1080 ரெசலூஷனோட 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட வருது. 403 PPI டென்சிட்டி இருக்குது. இது ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இது DCI-P3 100% இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோனோட டிஸ்பிளேலே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வச்சே நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக அன்லாக் செய்ய முடியும். இந்த டிஸ்பிளே வந்து வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்பிளே தான். டாப்லேயும் சரி பாட்டம்லையும் சரி குட்டி பெசல்ஸ் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்ப்போம். ஸோ கேமிங் ஃபோன் அப்படின்னு சொல்லியாச்சு, அப்போ ஹை எண்ட் ப்ராசர் தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ சொன்ன மாதிரி இதில் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 855 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கோர்ஸ் வந்து 2.84 GHz ஸ்கைரோ 485லையும், அதேமாதிரி 3 கோர்ஸ் வந்து 2.41 GHz ஸ்கைரோ 485லையும், 4 கோர்ஸ் வந்து 1.78 GHz ஸ்கைரோ 485லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு அட்ரினோ 640 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இல்லை விதமான ஹெவியான கேம்ஸும் ஈஸியாக ரன் ஆயிரும். ஆனால் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இந்த ஃபோன் கிடையாது. ரேம் அண்ட் இன்டர்னல் கான்ஃபிகரேஷன் பொறுத்தனே இந்த ஃபோன் 4 டிஃப்ரெண்டான வெர்ஷனில் வருது. 1 6 GB ரேம் வித் 128 GB ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 8 GB ரேம் வித் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 8 GB ரேம் வித் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 12 GB ரேம் வித் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இந்த ஃபோன் கிடையாது. ஆனால் இந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு UFS 2.1 ஸ்டோரேஜுங்கிறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். கேமிங்க்கு ஐடியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு கேமிங் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே நமக்கு வந்து கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதை லிக்விட் கூலிங் சிஸ்டம் 3.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இது வேப்பர் சேம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 14°C வரையும் உங்களோட சிப்செட்டோட டெம்பரேச்சர் குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து ஒரு கூலிங் கேஸும் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இந்த கூலிங் கேஸ் வந்து கூலிங் ஃபேனோட வரும். ஸோ இதை வந்து மாற்ற பட்சத்தில் கூட ஒரு 5° குறைக்க முடியும் உங்களால். ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட 19° வந்து தானாலே குறைக்க முடியும். ஸோ ஃபோன் வந்து நார்மலாக யூஸ் பண்ணும்போது 14°C பின்னாடி உள்ள பேக் சைடில் உள்ள அந்த கூலிங் கேஸை வந்து மாட்டும்போது கூட ஒரு 5° குறைக்க முடியும். இது போக இதில் வந்து லுடிசரஸ் மோட் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்குது. இது ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராசரில் உள்ள AI யூஸ் பண்ணி CPU மற்றும் GPUவோட கண்ட்ரோல் பண்ணிக்கிடும். அதாவது ரொம்ப ஹீட் ஆகாமல் த்ராட்டில் ஆகாமல் வந்து கேமிங்கை ஐடியலாக ரன் பண்ண உதவும். இது போக கேமிங்க்காக அடிஷ்னலாக கண்ட்ரோலரும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 1 48MP கேமரா வித் F1.8 aperture. இது ஒரு 0.8 micron pixel லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. இது ஒரு சாம்சங்கோட ISO GM1 சென்சார். அதாவது நமக்கு வந்து Redmi Note 7 சைனா வெர்ஷனில் இருந்த அதே சென்சார் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக 12MP ஷாட் எடுக்கும். இன்டர்போலேட் பண்ணி உங்களுக்கு 48MP கேமரா ஷாட்ஸாக கொடுக்கும். ரெண்டாவது கேமரா வந்து 12MP கேமரா வித் F2.2 aperture. இது ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸாக ஒர்க் ஆகும். இதில் வந்து 2x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்குது. ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரியான சப்போர்ட்டும் அடிஷனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. 4K ரெசலூஷன் உள்ளே 30 FPS வரையும் கேப்ச்சர் பண்ண முடியும். அதுவே 720p ரெசலூஷன் உள்ள வீடியோ 120 FPS வரை ஸ்லோ மோஷனுக்காக கேப்ச்சர் பண்ண முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் செல்ஃபி கேமரா பொறுத்தவரை நமக்கு 20MP கேமரா வித் F2.0 aperture கொடுத்துருக்காங்க. 0.9 micron pixel லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது, இதில் 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4000mAh பேட்டரி அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக கேமிங்க்காக யூஸ் பண்ணும்போது பேட்டரியோட லைஃப் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கணுங்கிற காரணத்தினால இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 27W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு Type-C ரிவர்சபிள் கனெக்டர் 2.0 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும். ப்ளூடூத் ரிசர்வ் பொறுத்தவரை நமக்கு 5.0 இருக்குது. NFC சப்போர்ட் வந்து இதில் கிடையாது. மற்றபடி டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டும் இதில் கிடையாது. ஸோ ப்ளூடூத் மூலமாக தான் வந்து பாட்டு கேட்க முடியும், அல்லது வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் மூலமாக வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணுங்கிறக்காக இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் உள்ள OS பொறுத்தவரையும் Android 9.0 பைலர் ரன் ஆகுது.
கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தரையும் 6GB ரேம் வித் 128GB ஸ்டோரேஜோட விலை இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 32,710 அதுவே 8GB ரேம் வித் 128GB ஸ்டோரேஜோட விலை 35,780 8GB ரேம் வித் 256GB ஸ்டோரேஜோட விலை 38,850 அதுவே 12GB ரேம் இது 256GB ஸ்டோரேஜோட விலை 42,940 வந்து சைனாவில் விற்கிறாங்க. ஸோ இந்தியா லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரிய வரும். கலர்ஸை பொறுத்தவரையும் ஃப்ரோசன் சில்வர், ஷேடோ பிளாக், மிரேஜ் ப்ளூ அப்படிங்கிற மூணு டிஃப்ரெண்ட்டான கலர் வருது. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கு இருக்குது நருண் டெக்கின் தமிழுக்காக. மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கு வரேன். நன்றி, வணக்கம்.